எல்லாத்துக்கும் மிகப்பெரிய வணக்கம். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சிவகார்த்திகேயனா மற்றும் கீர்த்தி சுரேஷ் இவங்க ரெண்டு பேருமே எதுக்காக இப்போ பேசுகிறது இல்லை அப்படிங்கிற பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம். முக்கியமாக சிவகார்த்திகேயன் கீர்த்தி சுரேஷ் இவங்க ரெண்டு பேருடைய பேர் அப்படிங்கிறது வேற லெவலில் இருக்கும். ரஜினிமுகன் ரெமோ இந்த ரெண்டு படத்துலையுமே ஒரு வேற மாதிரி பேர் அப்படின்னு சொல்லலாம். இதை தொடர்ந்து இப்போ இவங்க கடைசியாக நடித்த படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீமராஜாவில் ஒரு கேமியோ ரோலில் கீர்த்தி சுரேஷ் அவங்க நடிச்சிருந்துருப்பாங்க. அந்த ஒரு படத்துக்கு அவங்க வாங்கின சம்பளம் 2 கோடி, அதுவும் ஒரு வார கால் சீட்டுக்கு. ஆனால் சர்க்கார் படத்தில் அவங்க ஃபுல்லாக நடிச்சிருப்பாங்க. அந்த ஒரு படத்துக்கு வாங்கின சம்பளம் வெறும் 1 கோடி தான். எதுக்காக இவங்க 2 கோடி கொடுத்தாங்க அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரும். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஆர்டி ராஜா நம்ம எஸ்கேனாவுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாரோ அதே அளவுக்கு தான் கீர்த்தி சுரேஷ் அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணி மேலே கொண்டு வந்தாங்க. ஆனால் சீமராஜா படம் சரியாக போகாத அந்த ஒரு காரணத்தினால ஆர்டி ராஜாவுக்கு நிறைய கடன் வந்துருந்துச்சு. முக்கியமாக ஒரு 90 கோடி ஈட்ட கடனாக நம்ம எஸ்கேனா இப்போ தான் அடைச்சிருக்காரு. ஆனால் கீர்த்தி சுரேஷ் அவ்வளோ சப்போர்ட் பண்ணியும் சீமராஜா படத்துக்கு அப்புறமா ஆர்டி ராஜாவை கண்டுக்கவே இல்லை. அது நம்ம எஸ்கேனாவுக்கும் பிடிக்கல அப்படின்னால அவங்களும் பேசலை அப்படின்னு மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, சீமராஜா இதோடைய ட்ரைலருடைய லான்ஸ் மற்றும் ஆடியோ லான்ஸ் எந்த இதுலேயுமே கீர்த்தி சுரேஷ் அவங்க கலந்துக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சீமராஜா பற்றி ஒரு இன்டர்வியூ கூட அவங்க அந்த எந்த ஒரு சேனல்லையும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதை நல்லா கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் நம்ம எஸ்கேனாவும் கீர்த்தி சுரேஷ் அவங்ககிட்ட அந்தளவுக்கு பேசுகிறது கிடையாது. முக்கியமாக கீர்த்தி சுரேஷ் ஏதோ நேஷனல் அவார்டு நினைக்கிறேன், அதை வாங்கியிருக்கும் போது கூட நம்ம எஸ்கேனா ஒரு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்ம எஸ்கேனா கலைமாமணி விருது வாங்கும்போது கீர்த்தி சுரேஷ் கூட ஒரு வாழ்த்துக்களும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பர்த்டேக்கும் வாழ்த்துக்களும் சொல்லிக்க மாட்டாங்க. அப்புறம் நிறைய பேர் சொல்லுவீங்க, அப்புறம் அவங்க ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்லியிருப்பாங்க அப்படின்ட்டு. பட் அது சும்மா நம்மளை சொல்லிக்க வேண்டியதுதான். பட் ரெண்டு பேருமே இப்போ பேசுகிறது கிடையாது. இது ஒரு சின்ன பிரச்சனை தான், கூடியில் சால் ஆகி ரெண்டு பேரும் பேசுகிறது வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா, தனுஷ் மற்றும் சிவாதனாவே ரெண்டு பேரும் பேசிக்கும் போது கீர்த்தி சுரேஷ் நம்ம எஸ்கேனா பேசுகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய சினிமா அப்டேட்டை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பகுதியில் பில் பட்டன் ஏற்றிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும்.